ஹாய் காய்ஸ், வணக்க மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னடா புதுசா விளாக் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, ஓகேவா? விளாக் பண்ண பாத்தீங்கன்னா வந்து சேனல் ஆரம்பிச்சு போட்டாச்சு, அப்படியே பாத்தீங்கன்னா கிடக்குதுங்க, டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா டெய்லியும் காலேஜ் இருக்குது, அது இல்லாம நம்ம கேமிங் சேனல் வேற பார்த்தோம்மா, அதனால பாத்தீங்கன்னா வந்து எனக்கு விளாக் பண்றதுக்கு அவ்வளவு டைம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்குங்க, அதனால சரி மைண்ட் ஃப்ரீக்கு பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல பைக் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி போறது போறோம், அப்படியே பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ எடுத்துருவோம், ஒரு பிளாக் கண்டென்ட் பாத்தீங்கன்னா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து கிளம்பியாச்சுங்க வீட்டுல. இப்போ மணி பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 5:30 இருக்குங்க, 5:30 தானே மணி பார்த்தீங்கன்னா வந்து 5:30 சாயங்காலம், சரி சண்டே 5:30. சரி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் ஊருக்குள்ள, ஓகேவா? போகலாம் கைஸ், ஓகேவா? அப்படியே போயிட்டு நம்ம பைக் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் வந்து உட்காந்தாச்சு கைஸ், ஓகேவா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாங்க. ஓகே ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கைஸ், ஓகேவா? இனிமேல் வந்து ஒரு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு, ஓகேவா? நானும் என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறோம் இங்கே வீட்டிலேருந்து, அப்படியே போக வேண்டியதான் கைஸ். சரி, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்கொட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வண்டியெல்லாம் நான் கழுவுனேங்க, ஃபோம் வாஷ் பண்ணேங்க. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணேங்க ஃபோம் வாஷு. சரி, நல்லா இருந்துச்சு ஃபோம் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருப்பேன், அது கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து இருட்டாயிடுச்சுங்க, அதுக்குள்ளே என்னடா ஒரு 5 மணிக்கே போயிருக்கலாம் போல அப்படின்னு தோணுது. சரி பார்த்துக்கலாங்க, ஓகேவா? இந்த சைட்லாம் ரோடே போட மாட்டாங்க போலங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குங்க. செம்ம ஜஸ்ட் மிஸ் தெரியுமா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருந்து ஒரு அண்ணன் வந்துட்டாருங்க. ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேராக போயிட்டே இருக்கலாம் கைஸ், தலைவா போலாம் 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 போலாம், ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாங்க, ஓகேவா? அப்படியே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 5:30 or 6 மணிக்கு போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரைடு போகிறதே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும் கைஸ். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப வீட்டு வேலை இல்லைங்க, துணியெல்லாம் துவைச்சு போட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு எப்போ அதுக்கே கிட்டத்தட்ட 9 மணி ஆச்சுங்க. ஸோ சேட் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணி 10 மணிக்கு ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணி போடணும்ல, அதனால் ஷார்ட்ஸ் வீடியோ கேமிங் சேனலுக்கு ரெடி பண்ணி போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் லைவுக்கு ரெடி பண்ணலாம்னு பார்த்தேன். சரி ஃபோம் வாஷ் பண்ணுவோம் வண்டியை, வண்டி பார்த்திங்கன்னா கழுவி ஆயுத பூஜைக்கு கழுவுனது, அதுவும் பார்த்திங்கன்னா சும்மா கேஷுவலாக அப்படியே சும்மா கழுவி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கழுவவே இல்லை. சரி அதுக்கப்புறம் கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அதையும் கழுவியாச்சு வண்டியும். வண்டி பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. முன்னைக்கு பார்த்திங்கன்னா இப்போ பளபளம் இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க, இந்த மாதிரி ஈவினிங் டைமில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிலி 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 ஜிலில் காத்தடிச்சிக்கிட்டு செம்மையாக இருக்குதுங்க, வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. இந்த ஹோண்டா ஷோரூம் இருக்குல்ல, இந்த ஹோண்டா ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சைடு விங் இருக்குல்ல, அதை இந்த ரைட் சைடு ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மாதம் கிட்ட ஆச்சு ஆர்டர் போட்டு, ரொம்ப ரொம்ப வருத்தங்க, ரொம்ப வருத்தங்க, இன்னும் வரவே இல்லை தெரியுமா, ரொம்ப மன சங்கடமாக இருக்குதுங்க. நல்லாயிருக்கு, கூட்டியா கூட்டியா? சரி ஓகே ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்டும் அவனு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறோம். சரி தனியாக போனலாம் இருக்காது, ஃப்ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். ஓகேங்க, இருங்க 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 இருங்க, போட்டுங்க, போக மாட்டாங்க போல. அப்புறம் எதுக்குங்க ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டிங்க, ஏங்க பார்த்து ஓட்டுங்க, பார்த்து ஓட்டுங்க, ஓகேவா? பெட்ரோல் போட்டு நேராக கிளம்பிடலாம் கைஸ். ஓகே, அண்ணே பார்த்தீங்கன்னா வந்து அந்தாண்டு இருக்காரு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டோம் பெட்ரோல் போடுறதுக்கு. ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு, இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள், நம்ம தலைவருங்க நிற்கிறாங்க. ஸோ சேட் நண்பர்களே, இங்கே அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல குண்டு வெடிப்புலாம் நடக்குதுங்க, அந்த குண்டு வெடிப்புலாம் ரொம்ப 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 ஆபத்தானதுங்க. ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து குண்டுலாம் வைக்கிறாங்களாமாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங் ஏகப்பட்ட இடத்துல போட்டுக்கிறாங்க கைஸ். ஐயோ, இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க, இண்டிகேட்டர்லாம் வண்டியில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் காமிக்கணும், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து நைட் ரைடாக இருக்குது, அதனால் வந்து ஒன்றும் தெரியாதுங்க. கேமரா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கீழே இறங்கிக்குதுங்க, மேலேயே நிற்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு எத்தனை மாதம் ஆச்சு ஹெல்மெட் வாங்கி, 4 மாதம் தான் ஆகுது, ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஸ்பாஞ்செலாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது,
சின்னதான மாதிரி தெரியுது. ஆப்போசிட்லாம் வந்து லைட்டு போட்டு வராங்க. கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து கிளார் அடிக்குதா இல்லை வந்து கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரியல. ஓகேவா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்கும் நம்புகிறேன். பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இது மாதிரி சாயங்கால டைமில் போகிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்டோங்க இந்த ஹோட்டலில் ஒரு நாள், செம்மையாக இருந்துச்சுங்க. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டோங்க. ஆளுக்கு ஒரு பிரியாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தயிர் பச்சிலாம் வச்சாங்க, செம்மையாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி டைமில் தாங்க, சாயங்கால டைமில் சூடாக இருந்துச்சுங்க, செம்ம சூடாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி சாயங்கால டைமில் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சா, அந்த மழைக்கு இதமாக சூடாக இருந்துச்சுங்க. ஓகே, யாருங்க அது ரோட்டில் இந்த பக்கம் வந்துட்டுருக்கு, எல்லாம் ஆப்போசிட்டில் ஏறி 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 வந்துட்டுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க, 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 வாங்க வாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிருக்குதா ஆஃப் ஆகிருக்குதா? ஆனில் இருந்துன்னா சந்தோஷம், ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா கோவிந்தா கோவிந்தா தாங்க. வீட்டில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பி இது வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்திருப்போங்க. 5 கிலோமீட்டர் அது ஓட்டிருப்போம். 5 கிலோமீட்டர் கேமரா ஆன்ல இருக்குதுன்னு தெரியல. நம்ம கிட்ட இருக்க கேமரா வந்து அவ்வளோ பெரிய கேமராலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கேமரா தான். அதனால் வந்து அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கணுங்க, கேமரா ஆனில் இருக்குதா ஆஃபில் இருக்கா. ஏ மாடு ப்ரோ, சிஸ்டர் அவங்க, ப்ரோ கிடையாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலேஜ் இருக்குதுங்க. அது என்ன காலேஜ்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி ரைட் சைடு திரும்பி காமிக்க, ரைட் சைடு தான் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் இருக்குது. ஓகேவா, வண்டி எடுத்தாலே பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தாங்க எடுப்பேன், ஏன்னா வந்து சேஃப்டி முக்கியங்க. ஒரு தடவை கீழே விழுந்தது அனுபவம் ஆகிடுச்சு, பார்த்துக்கலாம். அதான் அடித்து வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சிருச்சுங்க, கை மூஞ்சிலெலாம் பார்த்தீங்கன்னா அடிபட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இதுதான் இதாவது இதுதான்ப்பா அந்த காலேஜ் நான் சொன்னேன்ல காய்ஸ், ஒரு காலேஜுங்க பார்த்தீங்கன்னா வரும் காய்ஸ் அப்படி சொல்லி சொன்னேன்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுங்க. பயங்கரம்ல அந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போனாலும் வந்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க. சரி ஹெல்மெட் போட்டே ஆகணும், போலீஸ் நிற்கிறாங்களோ இல்லையோ ஹெல்மெட் போட்டுக்கணும். நம்ம கையில் வந்து வண்டி புக் எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்க, வண்டியோட ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைப்பாங்க. ஃபோன் கவரில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 100 ரூபா வைக்கிறது இல்லை 50 ரூபா வைக்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இக்கட்டான நிலைமை வரும் பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் வந்து அந்த ஃபோன் கவரில் வைக்கிற 20 ரூபாயோ 50 ரூபாயோ எனக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்குங்க. 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணுறத விட அந்த 50 ரூபா ஒரு செலவு பண்ணும்போது நமக்கு ஒரு திருப்தி வரும் பாருங்களேன். அதுதாங்க அந்த கையில் காசு இல்லாத போது ஃபோன் கவரில் இருக்க 50 ரூபா உதவி பண்ணுங்க, நல்லாயிருக்குங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க. ஓகேவா, சிக்னலுங்க. ஓகே, சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, ஓகேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சிக்னலுக்கு இந்த பக்கம் வந்துட்டோம், சிக்னல்லேருந்து க்ரீன் விழுந்துருச்சு, க்ரீன் விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டோம் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சி போகிற ரோடுங்க, பாலக்காடு மெயின் ரோடு தெரியுமாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பாலக்காடு ரோடு எங்கிட்டு இருக்குன்னு. அந்த பாலக்காடு ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கோம் கைஸ். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடு போகிறதே ஒரு தனி சுகங்க. என் வண்டியில் ஸ்பீடோ மீட்டர்லாம் ஓடாது, கவலைப்படாதீங்க. ஓகேவா, அந்த ஆர்பிஎம் வச்சு தான் கணக்கு பண்ணுவோம். ஒரு ஆர்பிஎம் அதாவது 1000 ஆர்பிஎம்னா வந்து 15ங்க. இப்போ 5ல போயிட்டு இருக்கிறோமா, 5னா ஒரு 90 கிலோமீட்டர் பர் ஹார் வரும். அண்ணே பாய். ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கோங்க. ஓகே பஸ்ஸுக்காரன்னே வந்துட்டுருக்காரு, அப்படியே நேராக போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு சாயங்கால டைமில் 6 மணி ஆச்சுங்க, மணி பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சுங்க. வண்டி எடுத்து கால் மணி நேரம் ஆச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா கேஷுவலாக அப்படியே ஜாலி ஆகிடுதாங்க, செம்ம ஜாலியாக அப்படியே ஜாலியாக போகலாங்க. நான் இப்படியே தாங்க போனேன், செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டருங்க, அது இந்த வண்டி தாங்க. என் செல்ல குட்டிங்க, செல்ல குட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஓகேவா, வேற மாதிரி காய்ஸ், வேற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகலாங்க. அப்படியே ஒரு 40 க்ரூஸ் பண்ணிட்டு போனோம்னா இந்த ஜிலி ஜிலுன்னு காத்தடிக்கிறதுக்கும் நம்ம வண்டி ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஃபீலிங், அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸ்பீடு வந்து அழகாக வருதுங்க. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு வருமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமும் 90-100 போகுதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பழைய வண்டி தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 95-100 போகுதுங்க, அசால்ட்டாக போகுதுங்க 100. சூப்பர் கைஸ், சூப்பர் கைஸ். வேற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த விண்ட் நாய்ஸ் இருக்குதா என்னன்னு தெரியல. வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 100 தொடுது, 100 தொடும்போது பார்த்தீங்கன்னா வந்து விண்ட் நாய்ஸ் இருக்குதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேவா, வீடியோலாம் நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல. ஓகே அப்படியே ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகலாம் கைஸ். ஓகேவா, ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு அப்படியே ரைட்டில் திரும்பிடுவோம். ஓகே வராங்களா, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்க போகலாங்க. சும்மா போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கேஷுவலாக போகலாங்க. ஓகேவா,
ரொம்ப ஸ்பீட் வேணாம். வரும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 100, 110 அந்த ரேஞ்சில் வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீட் ஓட்டுறாங்க. ஏன்னா வந்து காலேஜ் போகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீட் நான் ஓட்ட மாட்டேங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராஃபிக்காக தான் இருக்கும் அந்த சைட்லாம். அந்த சைட்லாம் அவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து போக முடியாதுங்க. இந்த மாதிரி ஹைவேக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்பீடு போகலாங்க, நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஹைவேல ஸ்பீட் போகிறதுலாம் இங்கே பாருங்க கைஸ், கேரள பஸ்ஸு. நம்ம இந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் சேனலில் போட்டுருக்குறோங்க, தெரியுமா? அந்த பஸ்ஸை பாருங்களேன், ஆரஞ்சு வித் எல்லோ. கேரளா டவுன் பஸ்ஸுங்க அது, கேரளா கவர்மெண்ட் பஸ் இருக்குல்ல அதுதாங்க, கேஎஸ்ஆர்டிசி. அந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு நாள் விளாக் பண்ணுவோம், ஓகேவா? பஸ் விளாக்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பஸ்லையும் பார்த்தீங்கன்னா விளாக் பண்ணுவோம், ஓகேவா? இதே பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ரைடுங்க, சூப்பராக இருக்குதுங்க, ஜாலியாக இருக்குதுங்க. இப்போ அவங்க ஜொமேட்டோ ஒருத்தர் நின்றுட்டுருக்காருங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து ஜொமேட்டோவில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விக்கியில் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப பாவங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் ரீல்ஸு அப்புறம் வந்து அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருக்குறாங்க, அப்புறம் வீடியோலாம் பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பார்த்திங்கன்னா டெலிவரி பாய்னா ரொம்ப ஏகத்தாளமாக பண்ணுவாங்க, அந்த ஆர்டர் பண்ணுவாங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்கள்ல அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க, டெலிவரி பாயை திட்டுறதோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க, பாவங்க. என்ன பண்ணுறது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், பாவமாக உரமாக நின்றுட்டு இருந்தாருங்க, வண்டி உரமானு பாட்டிட்டு. அதுதான் சரி சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், வண்டி ஏற மாட்டேங்குது போல அந்த வண்டி. ஏய் ஜஸ்ட் மிஸ், எங்கடா வந்து நிப்பாட்டுற? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வேனில் இடிச்சிருப்பேங்க. வேன் மேலே ஏற மாட்டேங்குதுங்க, ரொம்ப பெரிய மேடா இது, ஒரு மலையில் ஏற மாதிரி இருக்குங்க இந்த இடம் மட்டும். அந்த பெரிய மேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வேன் ஏறாமல் ஆஃப் ஆயிடுச்சுங்க, டக்குன்னு பின்னாடி போனோம், டக்குன்னு நம்மளும் இடிச்சிருப்போங்க. அப்புறம் கட் பண்ணி வந்துட்டோம் டக்குன்னு. தலைவர் பார்த்தீங்கன்னா டு 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 டு, இங்கே பாருங்க சவுண்டு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, இங்கே பாருங்க. என்னங்க ஒரு ரேஸே கொடுக்க மாட்டாருங்க, த்ராட்டில் பண்ணாலும் வண்டி சவுண்டு நல்லாயிருக்கும், புல்லெட்டை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்காருங்க. நம்ம தலைவன் செல்லக்குட்டியை பார்த்திங்கன்னா வந்து அடித்து விரட்டிட்டு இருக்கிறோம், அசால்ட்டாக 100 தொடுதுங்க. எனக்கு ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிக்குங்க அந்த வண்டியை. இந்த பைக்குனாலே ரொம்ப உசுருங்க, ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஓகே காய்ஸ், அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க, வரா மாதிரி. ஓகே காய்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து என்னடா மண்டலாம் பறந்து போய் கிடைக்கான்னு கேட்காதீங்க, ஹெல்மெட் போட்டிருந்தாவே பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு சங்கடமாக போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, சரி பார்த்துக்கலாம், ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்குதுங்க இப்போதான். ஏன்னா வந்து அப்படியே சும்மா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஊரில் யாரில் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வந்து கேஷுவலாக போயிட்டு வந்ததுதாங்க. சரி அப்படியே போகிறது போகிறோம், நம்ம வந்து அப்படியே வீடியோ எடுத்துருவோம், ஜாலியாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபன் பண்ணிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தேன். முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா? நம்ம விளாக் சேனல் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது, கேமிங் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப 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 நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச்சுங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விளாக் சேனலுக்கும் அதே சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு ரொம்ப ரொம்ப நம்புறேன் கைஸ். ஓகேவா, இதோட வந்து வீடியோ வேன் பண்ணிக்கலாம், ஓகேவா? எல்லாருக்குமே டாட்டா நம்பர்களே, அடுத்த விளாக்ல சந்திப்போம். ஓகே பாய், லவ் யூ காய்ஸ், லவ் யூ எஸ்ஜி ஃபேமிலி, டாட்டா.